வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு டாப் டென்ஸ் நம்ம டாப் டென் சேனல்ல உலகத்துல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான டாப் டென் விஷயங்கள்ல நிறையவே தெரிஞ்சிட்டு இருக்கும் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பிகஸ்ட் இந்தியா வாங்க வீடியோக்குள்ள போலாம் டாப் ஒன்ல நம்ம பார்க்க போறது டூ ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு பொருளை நம்மள சுத்தி உள்ள காத்து வச்சு ஸ்கேம் பண்ணிருக்காங்க இது நம்ம யூஸ் பண்ற மொபைல்ல இருக்க ரேடியோ வேவ்ஸ் வச்சு ஒரு ஃபிரீக்குவென்சி மாடுலேஷன் ஒரு டவரை போய் சேரும் இந்த ப்ராசஸ்ல இருந்து தான் ஸ்கேம் பண்ணிருக்காங்க இதுலதான் கவர்மெண்ட் வந்து அவங்க செயல ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பேண்ட சர்வீஸ் பண்ண ஒரு கம்பெனி வேணும் அதே மாதிரி ஒரு மொபைல் சிக்னல்ஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ற ஒரு கம்பெனி வேணும் லைக் ரிலையன்ஸ் ஏர்டெல் அப்பதான் டூ ஜி வந்துச்சு அது கவர்மெண்ட் கையில இருக்கு சரினு ஒரு மொபைலோட பிராண்டோ இல்ல ஸ்பெக்ட்ரமோ ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு லைசன்ஸ் வேணும் அது மட்டும் இல்லாம ஸ்பெக்ட்ரம்க்கு பேயும் பண்ணனும் இப்ப கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு என்னன்னா எந்த கம்பெனி வந்து தன்னோட சர்வீஸ யூஸ் பண்ணணும்னு யாரு ஃபர்ஸ்ட் கேக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் குடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க அதாவது கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இப்ப என்ன பண்ணாங்கன்னா லைசன்ஸ் வச்சிருக்க கம்பெனிக்கு ஃப்ரீயா ஸ்பெக்ட்ரம்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் எயிட் அப்பதான் டெலிகாம் வந்து ராஜா தான் அப்ப மெனி கம்பெனி இல்லீகல் அப்புறம் கம்பெனி சும்மா விடுவா சோ கேஸ் போட்டாங்க அப்ப சிபிஐ சார்ஜ் எடுத்தாங்க அப்பதான் தெரிய வந்தது வேணும்னா லைசன்ஸ கட் ஆஃப் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காங்க யாரு அப்படின்னா யூனிகாம் அண்ட் ஸ்பேன் டெலிகாம் தான் இந்த த்ரீ மெம்பர்ஸ் சேர்ந்து தான் இந்த ஸ்கேம பண்ணிருக்காங்க யுனைடெட் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸா இல்ல இந்த கம்பெனி லைசென்ஸ் வாங்கினதுக்கு ஒன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஒன் தான் பட் சிக்ஸ்டீட் பர்சன்டேஜ் வேல்யூ தான் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல டெலிகாம் பத்தி பட் லைசென்ஸ் வைக்கும் போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் தான் பட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சேல் பண்ணும்போது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சது இது எப்படி ஸ்கேன் பண்ணாங்கன்னு இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இப்பதான் கேஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க

புரோக்கர் மூலியமா நிறைய ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த நாலேஜ் வச்சு க்ரோமோர்னு ஒரு கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணி அதுல லோ பட்ஜெட்டுக்கு அதாவது ஒரு லாஸ் ஆன ஒரு அதோட ஷேர ஹை ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்கேம் இதுவே பெரிய ஸ்கேமாவும் இருந்துச்சு இந்த ஒரு ஐடியா வச்சு ஹை லெவல்ல ப்ராஃபிட் பாத்தாரு அது மட்டும் இல்லாம ஒரு பர்சனோட ஆசை சும்மா விடுமா தன்னோட செகண்ட் ஸ்கேமையும் ஸ்டார்ட் பண்ணாரு பேங்க் மார்க்கெட்டிங்ல இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணணும்னு திங்க் பண்ணி பேங்க்ல இருக்க லூ போல்ஸ் வச்சு புரோக்கர் மாதிரி இருந்து பெயின நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு இதனால அவருக்கு மும்பைல ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் கிடைச்சது இவர் சொன்னா என்ன வேணாலும் செய்யலாம்னு அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கிடைச்சது இதுல ஹை லெவல்ல ப்ராஃபிட் பாக்குறாரு நைன்டீன் எயிட்டிஸ்ல ஒரு ஃபைவ் குரோர் கிட்ட அது அப்ப பெரிய ப்ராஃபிட் கொடுத்துச்சு யானைக்கும் அடி சருக்குன்ற மாதிரி ஹர்ஷா மெஹ்தாவும் அடி வாங்கினாரு சுஜித்ரா டாலால்னு ஒரு டைம்ஸ் நவ் ஜேர்னலிஸ்ட் அவரை பத்தி ஆர்டிகல்ஸ் எழுதுனதுல அவரோட ஸ்கேம் சொசைட்டி தெரிய வந்துச்சு அது ஐயர் அபிஷியல் காதுக்கு போய் அர்ஷா மெகதா அரெஸ்ட் பண்ணாங்க அப்ப இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேக் வந்துச்சு ஷேர் மார்க்கெட் இருக்கிற ஷேர் எல்லாம் ஒரு ஹியூஜ் டவுன் பாத்துச்சு அவர் மேல செவன்டி போர் கிரிமினல் கேசஸ் சிபிஐ சார்ஜஸ் பண்ணாங்க தில் த டேட் இதுதான் ஹையஸ்ட் கிரிமினல் கேஸ் ஒரு பர்சன் மேல இன்றைய டேட்ல இந்த ஸ்கேமோட வேல்யூ டுவெண்டி போர் தௌசண்ட் க்ரோஸ் இத வச்சு இந்தியாவோட பாதி கடன் அடைச்சிடலாம் டாப் த்ரீல நம்ம பார்க்க போறது காமன்வெல்த் கேம்ஸ் கேம் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் டூ தௌசண்ட் டென்ல காமன்வெல்த் கேம் எல்லாம் இந்தியா நடந்துச்சு அப்ப இந்தியா தான் இன் காமன்வெல்த் கேம்ஸ் இது காமன்வெல்த் கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சுரேஷ் கல்மதி அப்போ ஒரு கேம் ஆர்கனைஸ் பண்ணனும் வேரியஸ் ப்ராசஸ் இருக்கு அதுல மெம்பர்ஸ் அலோகேஷன் லொகேஷன் செட் பண்ணணும் வர ஸ்போர்ட்ஸ் பர்சன் சேஃப் அண்ட் செக்யூரா பாத்துக்கணும் வேரிய ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணணும் அபிஷியல்ஸ்க்கு பண்ணணும் அந்த அண்ட் செக்யூரா பாத்துக்கணும் இப்படி நிறைய ஆர்கனைஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஒர்க் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வேரியஸ் ஏஜென்சிக்கு கொடுத்தாங்க இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு இப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும்னா கண்டிப்பா அதுல அடிப்படும் அப்ப மெடிக்கல் அண்ட் சர்ஜரிக்கல் கிட்ஸ் நிறையவே தேவைப்படும் இது ஒரு ஏஜென்சிக்கு கொடுத்தாங்க அந்த ஏஜென்சியும் நிறையவே மெடிக்கல் கிட்ஸ் ஆர்கனைசேஷன் சிலிண்டர் ஷிப்டிங் ட்ராலிஸ் ட்ராலி பேக்ஸ் அல்ட்ரா சவுண்ட் தெரபி இந்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் கிட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க பட் என்னன்னா லோ அமௌண்ட் கொடுத்து வாங்கி அதை ஹை அமௌண்ட்டுக்கு பில் ரெடி பண்ணாங்க அந்த ஒவ்வொரு கிட்டுக்கும் பல கோடி லாஸ் ஆச்சு கவர்மெண்ட்டுக்கு அந்த கிட் யூஸ் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணாங்க அதுக்கு ஹை அமௌண்ட் வந்துச்சு அந்த மாதிரி பல கோடி ஸ்கேம் நடந்துச்சு இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபைல் பண்ணாங்க இந்த ஸ்கேமோட வேல்யூ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் க்ரோர் ஒரு மெடிக்கல் கிட் ஸ்கேமுக்கு இவ்ளோ வேல்யூவா டாப் போர்ல நம்ம பாக்க போறது டெல்கி ஸ்கேம் இந்த ஸ்கேம் நைன்டீஸ்க்கு ஒரு ஃபேமஸான ஸ்கேம் இந்த ஸ்கேம் அப்பானது அப்துல் கரீம் டெல்கி டெல்கி ஒரு ரயில்வே எம்ப்ளாயியோட சந்த் ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்க இந்த டைம்ல தான் டெல்கி ஒரு சவுதி அரேபியாவுக்கு போனாரு திரும்பி வரும்போது ஒரு பெரிய ஐடியாவோட வந்தாரு அது என்னன்னா ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் செய்ய ஆரம்பிச்சாரு அந்த பிசினஸ்ல கிங்கா இருந்தாரு அது ஒரு பெரிய ப்ராஃபிட்ட கொடுத்தது அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா பேக் ஸ்டாம்ப் பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு அது மூலமா ஒரு ஐ லெவல் ப்ராஃபிட்ட கெயின் பண்ணி கொடுத்தாரு அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்புறம் அண்டர் டாக்குமெண்ட் ஸ்டாம்ப் பேப்பர் ரெடி பண்றதுல ஒரு கிங்கா இருந்தாரு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க அப்பதான் ஒரு ஐபிஎஸ் பி ஆபீசர் பூனேல ஒரு ஃபேக் டாக்குமெண்ட கண்டுபிடிச்சாரு ஆனா அத ரிலீஸ் பண்ணல ரகசியமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாரு அந்த டைம்ல தான் டெல்கி பத்தி தெரிய வந்துச்சு அந்த பேக் டாக்குமெண்ட் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு அரௌண்ட் எயிட்டீன் ஸ்டேட் செவன்டி கிட்ட இது ஆயிருக்குன்னு தெரிய வந்துச்சு இந்த கேஸ்ல இவர் மட்டும் இன்வால்வ் இன்வால்வ் ஆகல நிறைய பிட் ஷார்ட் கூட ஆயிருந்தாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ் கிரியேட் பண்ணாங்க எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி பெரிய பெரிய உண்மைகளை கண்டுபிடிச்சாங்க அட் லாஸ்ட் டூ தௌசண்ட் ஒன்ல டெல்கி ஸ்டோரி ஓபன் ஆச்சு டெல்கி இன்வெஸ்டிகேஷன் கேஸ் நேம் வந்து இந்த ஸ்கேமோட வேல்யூ டுவெண்டிஸ்லயே இப்போ இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கு இருங்க மக்களே டாப் ஃபைவ்ல நம்ம பாக்க போறது சத்தியம் ஸ்கேம் இந்த ஸ்கேம் பண்ணது ஒரு ஐடி கம்பெனி இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது பிரதர்ஸ் ரெண்டு பேரு ராமராஜு அண்ட் ராமலிங்க ராஜு எங்கன்னா ஹைதராபாத்ல எயிட்டி செவன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க நைன்டீன் ஒன்ல ஒரு ஹை லெவல்ல ஒரு லிஸ்டட் கம்பெனில பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இருந்துச்சு இந்த சக்சஸ் அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ராமலிங்க வந்து இந்த கம்பெனியோட புல் அத்தாரிட்டியும் டேக் ஓவர் பண்ணாரு அப்பதான் ஸ்டடியா ஒரு கம்பெனி பீக் லெவல்ல போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல தான் அவரோட ஸ்கேம ஸ்டார்ட் பண்ணாரு வந்து ப்ராஃபிட்ட பேங்க்லயும் ப்ராபர்டிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணாரு இதுல வர ப்ராஃபிட்ட ஜாயின் ப்ராப்பர்டியா மேனேஜ் பண்ண சொன்னாரு ப்ராஃபிட்ஸ் வர வர அவர் கண்ணுக்கு படுற எல்லா ரிசோர்ஸ்க்கும் இன்வெஸ்ட் பண்ணாரு அதுக்கு ஃபேக் டாக்குமெண்ட் ஃபேக் அத்தாரிட்டி எல்லாம் கிரியேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பில் காமிச்சிருக்காரு அப்பதான் ஒரு நியூ கம்பெனி வந்துச்சு மைட்டாஸ் அது சத்தியமோட இன்னொரு பிராண்ட் ஆனா அது யாருக்கும் தெரியாது அந்த கம்பெனில வச்சு ரன் பண்ணாரு டூ தௌசண்ட் எயிட்ல ஒரு பெரிய லாஸ் வந்துச்சு ஷேர் மார்க்கெட்ல அப்ப ஆல் ஓவர் இந்தியால இருக்க கம்பெனி எல்லாத்துலயுமே ஒரு பெரிய டவுன் வர ஸ்டார்ட் ஆச்சு எத்தனை நாள் தான் ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் அண்ட் பில்ஸ் எல்லாம் மறக்க முடியும் இது ஷேர் மார்க்கெட் லாஸ்ட்ல எல்லாம் வர ஆரம்பிச்சுது எல்லா இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பேங்க் ஆபரேட்டர்ஸும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ராஜு பிரதர்ஸ்னால ஆன்சர் பண்ண முடியல ஜனவரி செவன் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்ப ராமலிங்க ராஜு எல்லா மிஸ்டேக்கும் ஃப்ராடும் ஒத்துக்கிட்டு ஒரு அஞ்சு பேஜுக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு இந்த கேஸ சிபிஎல் ஃபைல் பண்ணி டூ தௌசண்ட் தேர்டீன்ல தான் ராஜு பிரதர்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க ஸ்கேமோட வேல்யூ அப்ப டென் குரோர்ஸ் இருக்கும் ஒரு கம்பெனி வச்சு இந்த அளவுக்கு ஃப்ராட் பண்ணலாமா டாப் சிக்ஸ்ல நம்ம பார்க்க போறது ஐபிஎல் ஸ்கேம் ஐபிஎல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் யங்ஸ்டர்ஸ்ல இருந்து ஏஜ் வர எல்லாருமே ஐபிஎல் எக்ஸ்பெக்டேஷனோட பார்ப்பாங்க ட்வெண்ட்டி டென்ல நடந்த ஐபிஎல் மேட்ச் எல்லாருக்கும் மறக்க முடியாது அதுக்கு நடந்த ஸ்கேம் மெயினா மறக்க முடியாது அப்ப இருந்த ஐசிசி அதாவது இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் ஹெட் சேர்மேன் லாலித் மோடி டுவெண்டி டென்ல என்ன ஸ்பெஷல்னா ஐபிஎல் இந்தியாவில் நடக்காம சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சு ஏன் ஐபிஎல் சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சு தெரியுமா இப்ப தான் டுவெண்ட்டி டென்ல எலெக்ஷன் நடந்தது அதுல லீகல் இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொன்னாங்க ஆனா அது உண்மை உண்மையில ஐபிஎல் நடக்கிறத வச்சு ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணலாம்னு இத ஏற்பாடு பண்ணாங்க ஐபிஎல் சேர்மேன் லலித் மோடி இந்தியாவுக்கு லாயல் இல்லாம இந்தியால இருக்கிற நிறைய பேருக்கு ராயலா இருந்திருக்காரு ஆல் ஓவர் பார்த்தா எல்லா மேட்ச்சும் மேட்ச் ஃபிக்ஸிங்கா இருந்திருக்கு ஸ்மக்லிங் மாதிரி பண்ணாங்க ஐபிஎல் மேட்சஸ ஒவ்வொரு டீம்லயும் ஹை அமௌண்ட் பே பண்ணி எல்லாரையும் விளையாட வச்சிருக்காங்க நிறைய பிளேயர்ஸ் கிட்ட அமௌண்ட் கொடுத்து ப்ளே பண்ண சொன்னாங்க இதுல மெனி இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு இதுல அமௌண்ட் அமௌன்ட் பண்ணாரு ஐ பி எல் சேர்மன் லலித் மோடி இது சிபிஐ கேஸ் பைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க இப்படி இருக்க ஐ பி எல் நம்ம எப்படி நம்புறது

ராஜீவ் காந்தி குடும்பத்தோட ஃப்ரெண்டும் உட்பட இவரு இத்தாலியில பிசினஸ் மேனா இருக்காரு இவரும் தான் இந்த ஸ்கேம்ல புரோக்கரா செயல்பட்டு இருக்காரு இந்த மேட்டர் புரோஃபர் ஸ்கேண்டலுக்கு ஒரு நாள் தெரிய வந்து ப்ராப்ளம் ஆச்சு உண்மைய சொல்லிட்டாங்க அதுல இந்தியன் அபிஷியலுக்கும் அப்புறம் இந்தியன் பொலிட்டிஷியனுக்கும் டோட்டலா சிக்ஸ்டி ஃபோர் க்ரோர்ஸ் கரப்ஷன் பண்ணாங்க அதாவது வெப்பன் கான்ட்ராக்டுக்கு ஸ்வீடன் கவர்மெண்ட் இந்தியன் அபிஷியல்க்கும் இந்தியன் பொலிட்டீஷியனுக்கும் சிக்ஸ்டி போர் க்ரோஸ் பிளாக் மணியா கொடுத்து ஸ்வீடன் கவர்மெண்ட் ஒதுக்கிட்டாங்க இந்த நைன்டீன் எயிட்டி நடந்த எலெக்ஷன்ல ராஜீவ் காந்தி வின் பண்ணல இந்த கரப்ஷன் ஒரு மெயின் ரீசனா இருந்துச்சு இது காந்தி ஃபேமிலி இந்துஸ்தான் நிறைய பிக் ஷாட் பேர் வந்து அரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிட்டாரு பட் இருந்தாலும் இப்ப இந்த கேஸ ரீபன் பண்ணலான்னு பேசுறாங்க இந்த ஸ்கேமோட வேல்யூ சிக்ஸ்டி போர் தான் ஆனாலும் நடந்தது மாத்தவா முடியும் டாப் எயிட்ல நம்ம பார்க்க போறது ஸ்கேம் இந்த ஸ்கேம்ல பாக்க ஸ்டார்டிங்ல அது ஒரு ஹை காஸ்ட்ல சீல் ஆச்சு அதை பார்த்து ஒரு சில பிசினஸ் காமனா ஒரு ஷூஸ் மேக் பண்ணணும்னா அதுக்கு லெதர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் காஸ்ட்லியா கிடைக்கும் பட் ஒரு ஹோல்சேல்ல வாங்கினா ரேட் கம்மியா கிடைக்கும் இப்ப இதுலதான் ஸ்கேம் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாரும் கோபுலரா சேர்ந்து ஒரு சொசைட்டியா ஆரம்பிச்சாங்க ஸ்டார்டிங்ல எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் கரெக்டா ரா மெட்டீரியல்ஸ் கிடைச்சது ஆப்டர் சொசைட்டி டெவலப் சொசைட்டில இருக்கிற மெம்பர்ஸ் ஒன்னு ரெண்டு பேர் தன்னோட கம்பெனியை மட்டும் அதிகமா ரா மெட்டீரியல்ஸ் எடுத்தாங்க அதுல வந்து ப்ராஃபிட் வச்சு வேரியஸ் பிரான்சஸ் வேரியஸ் சிட்டில வேரியஸ் நேம்ல ஸ்டார்ட் பண்ணாங்க பிசினஸ் நல்லா டெவலப் ஆனதும் டூப்ளிகேட் லெதர்ஸ யூஸ் பண்ண மேக் பண்ணாங்க பீப்புளுக்கு இது தெரிய வந்துச்சு டூப்ளிகேட் லெதர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு அப்புறம் இந்த சொசைட்டி கவர்மெண்ட் ரன் பண்ணுச்சு பேங்க் லோன் வாங்கி தான் சொசைட்டிய ஃபார்ம் பண்ணாங்க ஏன்னா சொசைட்டில இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் ப்ராஃபிட் கிடைக்கணும்னு பட் நிறைய மெம்பர்ஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ் போகவே இல்ல அது மட்டும் இல்லாம ஸ்கேம் பண்ண மெம்பர்ஸ் சொசைட்டிய கூட பாக்கவே இல்ல இதனாலதான் சொசைட்டில லாஸா போச்சு போலீஸ் இன்வால்வ் ஆகி கேஸ் சார்ஜ் பண்ணாங்க அப்பதான் சொசைட்டி மெம்பர்ஸ் பண்ண ஸ்கேம் தெரிய வந்துச்சு இந்த ஸ்கேம் க்ரோஸ் கணக்குல செலவாகி இருக்கு ஒரு ஷூ வச்சு கூட இப்படி எல்லாம் பண்ண முடியுதா நம்ம பார்க்க போறது போட்டோ ஸ்கேம் இந்த ஸ்கேம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா பீகார்ல டூ தௌசண்ட் செவன்டீன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு செப்பரேட்டா ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு யூஸ் பண்ண இந்த ஸ்டார்ட் ஆச்சு பீகார் கவர்மெண்ட்ல அப்ப ஆ இருந்தது லால் பிரசாத் யாதவ் அவர் அந்த அமௌண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு யூஸ் பண்ணாம தன்னோட பர்சனலுக்கு யூஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம அவரு காட்டின அனிமல் ஹஸ்பண்ட்ரி எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே ஹையா இருந்துச்சு என்னடா இது எல்லா ஸ்டேட்லயும் கம்மியா இருக்கு இந்த ஸ்டேட்ல மட்டும் இவ்வளவு ஹை அமௌண்ட் வருதே அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் செப்பரேட்டா அபிஷியலா ஐபிஎஸ் பி ஐஏஎஸ் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இத அனிமல் ஹஸ்பண்ட்ரி கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்பதான் விஷயம் தெரிய வந்தது பீகார் ஸ்டேட்ல மட்டும் ஸ்கேம் நடந்திருக்குன்னு அது பண்ணது அந்த ஸ்டேட் சிஎம் லால் பிரசாத் யாதவ்னு இந்த ஸ்கேமோட வேல்யூ நைன் பிப்டி க்ரோஸ் ஒரு மாடு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது அதுக்கு சாப்பாடு போடுறதுல கூட ஒரு கரப்ஷனா டாப் டென்ல நம்ம பார்க்க போறது ஹவாலா ஸ்கேம் இப்போ ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பேங்க் சோர்ஸ் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஸ்மால் அமௌண்ட்னா பேங்க் ஒன்னும் கேட்காது பட் லார்ஜ் அமௌண்ட்னா பேங்க் அதுக்கான சோர்ஸ் கேக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டும் எடுக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுக்காம சோர்ஸும் இல்லாம கொடுக்கணும்னா ஹவாலா தான் கரெக்ட் சாய்ஸ்ன்னு முடிவு பண்ணாங்க ஹவாலானா என்னன்னா இப்ப சென்னையில இருக்க ஒரு பர்சன் துபாயில இருக்க ஒரு பர்சனுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணனும்னா சென்னையில் ஒரு அவாலா ஏஜென்ட் இருப்பாங்க அந்த ஏஜென்ட் கிட்ட மணி கொடுத்துட்டா ஒரு பாஸ்வேர்ட் சொல்லுவாங்க அந்த பாஸ்வேர்டை துபாயில இருக்க பர்சன் கிட்ட சொல்லிட்டா துபாயில இருக்க அவாலா ஏஜென்ட் கிட்ட அந்த பாஸ்வேர்ட் சொல்லும் பொழுது அவங்க அமௌண்ட்டை கொடுப்பாங்க இதுதான் அவாலா இந்த பிஸ்னஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட பண்ணிட்டு இருந்தாங்க இதுல இந்தியால ஒரு டெரரிஸ்ட் கேங் தெளில இருந்துச்சு அப்ப இந்தியன் பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேருக்கு பிளாக் மணியா ஒயிட் மணியா மாறதுக்கு அவாலா பிசினஸ் யூஸ் பண்ணாங்க அப்பதான் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இந்த பிசினஸ் பண்ணாங்க இதை வச்சு நிறைய பொலிட்டீஷியன்ஸ் கவர்மெண்ட் தெரியாம மணிய ஸ்கேம் பண்ணிருக்காங்க இந்த டைம்ல தான் காஷ்மீர்ல ஒரு டெரரிஸ்ட் ஏஜென்ட அவங்க கண்டுபிடிச்சாங்க அவன் டெல்லியில இருக்க ஒரு பர்சனை ஷோ ஆஃப் பண்ணான் அந்த டைம் மோர் அண்ட் மோர் மணி ஸ்கேம் தெரிய வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் மில்லியன் டாலர்ஸ் வேல்யூக்கு இந்த ஸ்கேம் நடந்துச்சு இது ஒரு பெரிய ஸ்கேமாவே தெரிஞ்சது நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல என்ன வியூவர்ஸ் இன்னைக்கு பார்த்த விஷயம் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க